விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவாகவே கடவுள் பக்தி அதிகம் ரெண்டு பேரும் ஒன்னா பல முறை பல கோயில்கள் போய் தரிசனம் எல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க அந்த வகையில இப்போ கேரளா மாநிலத்தில் இருக்க ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோயிலுக்கும் வந்து போயிருக்காங்க எங்கன்னா சோட்டானி கரை அம்மன் கோயிலுக்கு தான் வந்து போயிருக்காங்க அதாவது மகம் நட்சத்திர தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான விசேஷ நாள் போல இருக்கு இன்னைக்கு ஸோ அதனால வந்து பக்தர்கள்லாம் வந்து காலையிலேயே வந்து லைன்ல வந்து நின்றுவாங்களாம் அந்த வகையில நம்ம விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா அவர்களுமே வந்து விடிய காத்தாலே போயிட்டு வந்து லைன்ல நின்று இருக்காங்க கரெக்டா ரெண்டு மணிக்கு தான் வந்து வந்து நடை திறப்பாங்களா ரெண்டு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் வந்து நடை திறந்துருக்குமா அந்த நேரத்தில் மட்டும்தான் வந்து அம்மனை வந்து தரிசனம் செய்ய முடியுமா ஸோ அதனால் நம்ம விக்னேஷ்வன் அவர்களும் சரி நயன்தாரா அவர்களும் சரி காலையிலேயே வந்து போயிட்டு வந்து லைன் நின்று இருக்காங்க ரெண்டு மணிக்கு நடை திறந்ததுக்கப்புறம் போய் அம்மனை வந்து தரிசிச்சிருக்காங்க ஸோ இவங்க லைனில் நின்னது அது மட்டும் இல்லாமல் கோயிலில் போய் அம்மனை வந்து தரிசித்தது இது எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் வீடியோவாக வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கடைசியாக கோயிலில் இருந்து கிளம்பும்போது அங்கே இருந்த பக்தர்களுக்கும் வந்து கை காட்டிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக சூப்பரா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ இவங்க இந்த கோயிலுக்கு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்னேஷ்வன் அவங்களுடைய டேரக்ஷன்ல ரவுடி பிக்சர்ஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா காத்து வாக்கல ரெண்டு காதல் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா சோ அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிக்கிறதுக்காக தான் இப்போ இவங்க இந்த கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்றதும் வந்து சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே நம்ம நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாங்க இல்லையா இதை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணிட்டு மேலும் இந்த மாதிரி சினிமாவில் நடக்கிற சுவாரஸ்யமான செய்திகளை பண்ணுறதுக்காக தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினி உலகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பிள்ளைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை பார்க்கும்போது ஒரு சீன்ல ரொம்ப பயமா இருக்கும் அர்ஜுன் சார் தலையில கட்டி தம்பிட்டு எலிலாம் விடுவீங்க இல்ல நானே பய நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன் சங்கர் இப்படி இல்ல சார் இந்த மாதிரி போலீஸ் பண்ணுவாங்க போலீஸ் ட்ரீட்மெண்ட் இது சொன்னார் அவர் டெரரிஸ்ட் எல்லாம் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது பட் அது வந்து டுக்கு வெரி குட் இது இல்லையா ஸோ நீங்க அஸ்டன்ட் டேரக்டரா பார்த்து சங்கர் இருக்கும் இங்க உங்களை டேரக்ட் பண்ணும்போது பார்த்து சங்கர் இருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இல்ல என்ன ஒரு யூனிக்னஸ் இருந்தது சார் இப்போ கூட பார்த்தேன் அவர் நம்ம இண்டியன் பார்ட் டூல கூட பார்த்தேன்